Sri Muthukumaran Arts and Science College, Mangadu, Chennai. Admissions open for BSc, BCA, BBA, BCom, BA and MCom. Apply now. ஏஆர் ரஹ்மான் இசையில் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் இயக்கி நடிக்கும் இரவு நிழல் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். கார்கி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம், கண்டிப்பா எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம். இந்த படத்தோட நாட் வந்து ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு குற்றவாளியும் சட்டத்தோட பிடியில இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக, ரொம்ப அழகா, ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. அண்ட் எல்லா ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸுமே சூப்பரா இருக்கு. காளி வெங்கட், சாய் பல்லவி அப்புறம் நடிச்சவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. கண்டிப்பா எல்லாருமே பார்க்கக்கூடிய படம். வீட்டில இருந்து வந்து எல்லாருமே கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து சொல்லிருக்காங்க. தேங்க்யூ. அண்ட் 2D இன்டர்நேஷனல் என்டர்டைன்மெண்ட்ல இருந்து ரொம்ப வந்து ஒரு நிறைய நல்ல நல்ல ஸ்கிரிப்ட்ஸும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வந்து பெஸ்ட் ஆஃப். ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். கார்கி அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு படத்தை கூட பார்த்து வரேன். ரொம்ப ஒரு சாதாரண ஒரு ஒரு ஆடியன்ஸாக இந்த படம் பார்க்கும்போது எனக்கு எந்த அளவுக்கு நான் எக்ஸைட் ஆனேன், எந்த அளவுக்கு நான் எமோஷனலாக அட்டாச் ஆனேங்கிறது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த படம் பார்க்க வந்துருவீங்க. ஒரு சூர்யா சார் அண்ட் ஜோதிகா மேம் 2D என்டர்டைன்மெண்ட் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணலான்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி, சாய் பல்லவி அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு ஆர்டிஸ்ட் இந்த படத்தை நடிக்கான்னு அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, கோவிந்த் வாசுதா மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் இந்த படத்தில் இசையமைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி பெரிய பெரிய பேர்கள் வந்து சேர்றதுக்கு முன்னாடி இது ரொம்ப ஒரு 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 சாதாரணமான ஒரு படமாக போயிருக்கும். பட் ஆனால் சாதாரண படத்துக்கு பின்னாடி வந்து ஒரு ப்ரில்லியண்டான ஒரு ரைட்டிங் இருந்திருக்கு. ஐட் லைக் டு விஷ் த டைரக்டர் கௌதம் ஆல் த வெரி பெஸ்ட். ப்ரில்லியண்டான ரைட்டிங், ப்ரில்லியண்டான டயலாக்ஸ், அவ்வளோ அழகான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு சாதாரணமாக ஒரு படமாக இல்லாமல் ஒரு மிகப்பெரிய படமாக ஆக்கணும்னு நினச்சி இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் லைஃப் ஃப்ரம் சாய் பல்லவி, ஐஸ்வர்ய லக்ஷ்மி அண்ட் ஆல் தி அதர் ஆக்டர்ஸ், அப்புறம் மியூசிக் டைரக்டர் அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவங்க, படத்தை ப்ரெசென்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துல தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இது நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா வந்து இது மனசார நான் சொல்கிறேன், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபிலிம். இது கண்டிப்பாக இது எல்லாருமே தியேட்டருக்கு வந்து பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும், இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு ஆசைப்படலாம். ஸோ ஐ லைக் டு விஷ் சென்டாயிட்டி மால் த வெரி பெஸ்ட். ப்ளீஸ் டூ கம் அண்ட் சப்போர்ட் குட் ஃபிலிம் தியேட்டர்ஸ். இந்த கார்கி படத்தை தியேட்டருக்கு வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஸோ கார்கி படம் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். ரொம்பவுமே போல்டான ஒரு நல்ல ஒரு படமாக இருந்தது. சாய் பல்லவி ரொம்பவுமே நல்லா நடிச்சிருந்தாங்க, வெளியே அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக இருந்தது. அண்ட் இப்போது ரொம்ப தேவையான ஒரு படம், ஏன்னா ஒரு உண்மை சம்பவத்தை தான் கிட்டத்தட்ட எடுத்து பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி நியூஸில் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நேரத்துக்கு நிச்சயமாக ரொம்ப தேவையான ஒரு படம். இந்த சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி இருக்க சக்தி வேலைன்றது தான் ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ என்னென்னா அவர் பண்ணுற படங்கள் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு அது நிறையா சினிமா ரெகுலராக பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். நிச்சயமாக அவருக்கும் இது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான படமாக இருக்கும். படம் பார்த்துட்டு நிச்சயமாக ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஒரு படம் தான். இதை பார்த்துட்டு நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு சின்ன எண்ணம் இருந்தால் கூட திருத்திக்கிறது ரொம்ப நல்லது. சின்ன தப்பு பண்ணுறதுனால மொத்தமாக ஃபேமிலிக்கே எவ்வளோ பெரிய பாதிப்பு அப்படின்றது, அந்த ஃபேமிலிக்கும் சரி, அந்த தப்பு பண்ணுற ஃபேமிலிக்கும் சரி, பண்ணவங்க கூட அந்த ஃபேமிலிக்கு எவ்வளோ பெரிய பாதிப்புன்றது ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக தியேட்டரில் வந்து பாருங்கள், ரொம்ப தேவையான ஒரு படம். நிச்சயமாக தியேட்டரில் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். கார்கி கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு படம். நம்ம எல்லோருமே குழந்தைங்க வச்சுருக்கிற எல்லா ஃபேமிலிஸும் பார்க்க வேண்டிய ஒரு படம். எந்தளவு வந்து வாழ்க்கையில் குழந்தைங்களை வந்து பத்திரமா பார்த்துக்கணும், ஒரு அப்பா மகளுக்கான அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, மகள் வந்து எந்தளவு அப்பாவுக்காக போராடுறாங்க, அந்த ஒரு குற்றம் புரியும் போது எந்தளவு வந்து அதுக்காக அவங்களே வந்து எவ்வளோ ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பவர்ஃபுல்லாக கௌதம் ராமச்சந்திரன் பண்ணியிருக்காரு. சாய் பல்லவி பிரமாதமான நடிப்பு, இந்த வருஷத்தில் அவங்களுடைய நடிப்பில் பிரமாதமான படங்கள் வந்துட்டுருக்கு. அதில் ஒரு அருமையான படம் தான் கார்கி. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். வாழ்த்துக்கள். கார்கி படம் பார்த்துட்டு இங்கே வந்து உண்மையிலே ஒரு பாரமாக இருக்குது, கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் எனக்கு ஒரு 7 மாத பெண் குழந்தை பிறந்திருக்கு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு படம் பார்க்கும்போது நமக்கு கனெக்ட் ஆச்சுன்னா அந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும், பெரிய அளவில் பேசப்படும், வியாபாரமாகவும் பெரிய ஹிட் ஆகும். இந்த படம் ஆரம்பித்து 5 நிமிஷத்துலேயே கனெக்ட் ஆகிடுது, அது முடிகிற வரை அதுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்ட் அண்ட் ஒரு இமோஷனல் சென்சிபிளான ஒரு ஸ்கிரிப்ட், செம்மையாக ஹேண்டில் பண்ணிக்கிற டைரக்டர், இதில் நடித்த எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. இது ஒரு படம் நான் சொல்ல மாட்டேன், ஒரு 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 பாடம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்றைக்கி
இதெல்லாம் நான் எல்லாருமே பார்க்கணும், ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் அப்படின்ற ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். 1000 குற்றவாளிகள் தப்பிச்சா கூட ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்றத ரொம்ப நேர்மையாக சொல்கிற படம். கார்கி வந்து ஒரு நேர்மையானவள், ரொம்ப பாசமானவ, தைரியமானவ. கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும், தியேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. குட்லக் இந்த படத்தில் பக் பண்ண எல்லாருக்குமே குட்லக். என்னுடைய நண்பர் காளி, சரவணன் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட் ஐஸ்வர்ய லக்ஷ்மி, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சூப்பராக இருந்தது, வேறு லெவலில் இருந்து, செம்மையாக இருந்துச்சு படம். ஸோ எதை பேஸ் பண்ணிக்கா இருக்குது படம் வந்து? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பார்த்தோன்னே எதை பேஸ் பண்ணி நான் சொன்னா இப்போ எல்லாருக்கும் அந்த இது போயிடும். அந்த அந்த சோசியல் அவேர்னஸ் வந்து நல்லபடியாக இதில் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சூப்பராக இருக்கு. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? சாய் பல்லவி மேம் ஆக்டிங் எல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க, ஸோ ஸ்டோரி வைஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு? எல்லாரோட ஆக்டிங்கும் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. சாய் பல்லவி செம்மையாக பண்ணியிருந்தாங்க, காளி வெங்கட் அண்ணன் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொருத்தருமே அவங்களோட ரோலை பயங்கர ஜஸ்டிஃபைடாக பண்ணியிருந்தாங்க. தேவையில்லாத கேரக்டர்ஸ்னே யாருமே இல்லை, எல்லாமே படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒருத்தங்களாக இருந்தாங்க. யாரையுமே மறக்கவே முடியாது படத்தை விட்டு வெளியே போனேன், அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, இது வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து யாரெல்லாம் பார்க்கலாம்னு நினைக்கிங்க நீங்கள்? ரெகுலரான கமர்ஷியல் ஹீரோ கொடுக்கிற மசாலா வந்து ஒரு பொண்ணு ஒரே ஒரு விஷயத்துல செம்மையா பண்ணிட்டா அப்படிங்கறதெல்லாம் வந்து வேற லெவலான ஒரு ஸ்டோரி லைன். டைரக்டரும் செம்மையா பண்ணிருக்காரு படம். ஸ்ரீ முத்துக்குமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், மாங்காடு, சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிகாம், பிஏ அண்ட் எம்காம். அப்ளை நவ். ஏஆர் ரகுமான் இசையில் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் இயக்கி நடிக்கும் இரவின் நிழல் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.